டெல்லியில் ஆண்டு முழுவதும் பட்டாசுக்கு தடை விதிப்பது குறித்து 25ஆம் தேதிக்குள் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சுற்றுச்சூழல் மாசடைவதை எந்த மதமும் ஆதரிக்காது என்றும் காட்டம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பாஜகவுடன் எப்போது கூட்டணி இல்லை என்று ஜெயக்குமார் திட்டவட்டம். பாஜகவுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று விளக்கம். சென்னையில் அதிமுக கள ஆய்வுக்குழுவுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை கடமை உணர்வோடு ஆற்ற வேண்டும் என அறிவுரை. பெரிய குளத்தில் அதிகரிக்கும் வைரஸ் காய்ச்சல் பாதிப்பால் நிரம்பி வழியும் அரசு மருத்துவமனை. யாருக்கும் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்படவில்லை என மருத்துவமனை நிர்வாகம் தகவல். நூற்று 140 ஆண்டுகளுக்கு முன் முல்லை பெரியாறு அணை கட்டுமானத்திற்கு உதவிய இரும்பு படகு. பென்னிக்குயிக்கின் மணிமண்டபத்தில் காட்சிக்கு வைக்க நீர்வளத்துறை அதிகாரிகள் ஏற்பாடு. எடப்பாடி பழனிசாமியுடன் நேரடி விவாதத்திற்கு தயார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். அரசின் திட்டங்கள் குறித்து ஒரே மேடையில் விவாதிக்கலாம் என்றும் பழனிசாமி விடுத்த அழைப்பை ஏற்றார். முன்ஜாமீன் வழங்கக் கோரி நடிகை கஸ்தூரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு நாளை விசாரணை. சென்னை விமான நிலையத்தில் ஒரே நாளில் 20 கிலோ தங்கம் பறிமுதல். 3 விமானங்களில் பிரித்து தங்கத்தை கடத்தி வந்த 8 பெண்கள் உட்பட 25 பேர் கைது. ராஜஸ்தானில் சர்வதேச கால்நடை கண்காட்சியில் 8 வயதான எருமையை 23 கோடி ரூபாய்க்கு வாங்க முன்வந்த வியாபாரி. மாட்டை விற்க முடியாது என அறிவித்த எருமையின் உரிமையாளர். பாலியல் வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு ஜாமீன் மறுப்பு. கர்நாடக உயர்நீதிமன்றத்தை தொடர்ந்து உச்சநீதிமன்றமும் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது. வயநாட்டில் இன்று மாலையுடன் ஓய்கிறது தேர்தல் பிரச்சாரம். ராகுல், பிரியங்கா காந்தி இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. இலங்கை அரசால் பலவந்தமாக பறிக்கப்பட்ட தமிழர் நிலம் திரும்பத் தரப்படும். அதிபர் அனுரகுமாரா திசநாயக்க உறுதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.